டெல்லியில் 16 வயது சிறுமி காணாமல் போனதாகவும் ஏற்கனவே திருமணமான 28 வயது இளைஞர் தங்களுடைய மைனர் பெண்ணுடன் தப்பி ஓடி விட்டதாகவும் சிறுமியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியும் உள்ளனர். இந்த விஷயம் டெல்லியின் மெக்ராலி காவல் நிலையம் தொடர்பானது. அக்டோபர் 18 தேதி அன்று இந்த சம்பவம் நடந்ததாக தகவலும் தெரிவிக்கின்றன. தில்தார் என்ற 28 வயது நபர் தன்னை ராகுல் தாக்கூர் என்று கூறிக்கொண்டு சிறுமியின் குடும்பத்துடன் பழக்கமாகியுள்ளார். சிறுமியின் குடும்ப உறுப்பினர்களும் கூறுகிறார்கள், இவர் சிறுமியை அழைத்து கொண்டு அக்டோபர் 18 தேதி தப்பித்தார். ஊரடங்கு நேரத்தில் தில்தார் தனது பகுதிக்கு காய்கறிகளையும் சில சமயங்களில் பழங்களையும் விற்க வந்தார் என்றும் சிறுமியின் தாய் கூறுகிறார். பின்னர் அவர் தனது பெயரை ராகுல் தாகூர் என்றும் தெரிவித்தார். அவர் அடிக்கடி அங்கு வருவார். இதற்கிடையில்தான் அவர் எங்கள் மொபைல் எண்ணை வாங்கி கொண்டு பின்னர் அவர் தங்களுடைய பெண்ணுடன் பேச ஆரம்பித்ததாகவும் தாயார் தெரிவித்தார். புகாரை பெற்ற பின்னர் போலீசார் இந்த வழக்கை விசாரித்தனர். தில்தார் அல்லது ராகுல் ஊபியில் உள்ள பாதாவுனியில் வசிப்பவர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அவர் சிறுமி இருக்கும் பகுதியில் வசித்து வந்தார். தில்தார் அல்லது ராகுலுக்கு ஒரு ஊனமுற்ற மனைவியான சோனி இருக்கிறார் என்பதும் அவர் கால்கள் வேலை செய்யாது என்பதும் போலீசார்கள் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் அவர் கர்ப்பமாக இருக்கிறார். செப்டம்பர் 12 தேதி அன்று அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கவும் பட்டார். மனைவி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்பே அவர் 16 வயது மைனர் பெண்ணுடன் தப்பித்தார் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்.